நாளின் செய்யும் இனிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது பிளவ வருட புத்தாண்டு பலன்களை மிதுன ராசிக்கு சொல்ல இருக்கிறோம். மிதுனம் என்பது காலபுருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசி. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் உள்ளடக்கியது. இப்போது தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னாலே 14/4/2021 முதல் 13/4/2022 வரைக்கும் ஒரு வருட பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம். இப்போ ஒரு வருட பலன்கள்னு சொன்னால் இப்போ வருட கிரகங்களை தான் நம்ம கையில் எடுக்கணும். அப்போ பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்கு இப்போ இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்கிற நிலையில் சனி பகவான் தனித்து தான் இருக்கிறார், குரு கும்பத்துக்கு வந்துடுறார். அப்போ வந்து உங்களுக்கு அஷ்டமத்து சனி நிச்சயமாக இருக்குது. இந்த அஷ்டமத்து சனி கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தும், அதுக்காக ரொம்ப பயந்துடாதீங்க. குருவனுடைய ஸ்தான பலம் சிறப்பாக இருக்குது, பார்வை பலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, ராகுனுடைய ராகு கேதுனுடைய பலமும் ரொம்ப சிறப்பாக இருக்கு. இந்த மிதுன ராசிக்கு இந்த குரு பகவான் ரொம்ப நல்லதையே செய்யக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கு. இப்போ பாருங்கள், வருட கிரகங்களான குரு பகவான் கும்பத்தில் இருக்கிறார். 9 குரு, ஓடி போனவனுக்கு 9 குரு. 9 என்பது ஸ்தான பலம். 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு குரு கோச்சார ரீதியாக வரும்பொழுது நல்லதையே செய்வார்னு ஜோதிட கிரந்தம் கூறுகிறது. அப்போ 9 இடத்துல குரு இருந்தால் குரு ஸ்தான பலம், நல்லதையே செய்வார். ஏன்னா அந்த வீட்டு அதிபதி வேறு சனி ஆட்சி நிலையில் இருக்கார், அப்போ கண்டிப்பாக ஸ்தான பலம் இருக்கிறது. ஆனாலும் தனித்து இருக்கிறார், பரவாயில்ல. அந்த தனித்திருந்தால் அவதிகள் மற்ற ஒன்றுன்னு சொன்னாங்க. பட் இருந்த போதிலும் வந்து 9 இடத்த குரு நல்லதையே செய்யக்கூடிய ஒரு குரு. 9 இடம் அப்படின்னு சொன்னாலே தந்தை தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இது வரைக்கும் கொஞ்சம் கேப் இருந்திருக்கலாம். இப்போ அவங்க ஒற்றுமையாக ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் தந்தை வழி சொந்தங்கள். அடுத்தது தந்தையால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக நீங்கள் போவீங்க, அதனால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு, சந்தோஷமும் உண்டு. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் நம்பி கடன் வாங்கலாம், வாங்கி தொழிலை விரிவாக்கம் செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும். 9 குரு இருந்தால் அடுத்தது வேலைக்கு போகும் அன்பர்கள், 9 குரு இருக்கும்பொழுது வேலைக்கு போகும் அன்பர்கள், வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு, வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரி இது வரைக்கும் கொஞ்சம் காய்ச்சி பூச்சின்னு கத்திருக்கலாம், இல்லை சக ஊழியர்கள் ஒற்றுமை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ 9 குரு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து சகோதரத்துவமாக நல்லா பழகக்கூடிய பேசக்கூடிய இனிக்க இனிக்க பேசக்கூடிய ஒரு நண்பர்களாக அன்பர்களாக உங்களுக்கு அலுவலகத்தில் கிடைப்பார்கள். அப்போது உங்களுக்கு வேலையில் பலு இருக்காது, வேலையில் டென்ஷன் இருக்காது, சந்தோஷமாக தான் இருப்பீங்க. இப்போது பார்வை பலத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா ராசியை குரு பார்க்குறார். மிதுன ராசியை குரு பார்த்தா அதை விட சிறப்பு வேறு என்னங்க வேணும். ராசியை குரு பார்த்தா தேஜஸ் மினுமினுப்பு கண்டிப்பாக வந்துடும். கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு நிச்சயமாக ஏற்படும், தன்னம்பிக்கை கூடும். சிறப்பான ஒரு நிலை. வருட ஆரம்பத்தில் உங்களுக்கு புத பகவான் தமிழ் புத்தாண்டு வருட 14/4/2021 புதன் உங்களுக்கு ராசி அதிபதி 11 இடத்துல இருக்கார். உச்ச சூரியன் சுக்கரன் சந்திரன் எல்லாம் சேர்ந்து 4 பேர் சேர்ந்துருக்காங்க, ரொம்ப அற்புதம். ராசியில் செவ்வாய் பகவான் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். செவ்வாய் உங்களுக்கு 11 அப்போது அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் என்ன ப்ராப்பராக நினைக்கிறீங்களோ அது வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலை ஏற்படும். அதாவது தெளிவான சிந்தனை, தெளிவான எண்ணங்கள் உங்களுக்கு பிறக்கும், அது சக்ஸஸ் ஆகும், நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஃபிசிக்கலாக உடல் ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்ப்பார். சிம்மத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிம்மம் என்பது மூணாம் இடம், மூணாம் இடத்து அதிபதி சூரியன் உச்ச நிலையில் இருக்கிறார். ஆரம்பத்தில் மூணாம் வீட்டை குரு பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டம். இளைய சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயமான ஒரு காலகட்டம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா ராசியை குரு பார்க்குறார், ராசி அதிபதி உச்ச நிலையில் இருக்கிறார். ஸோ வருட ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடைசி வரைக்கும் தான், வருட ஆரம்பத்தில் தானே சூரியன் ஒரு மாதம் தான் அங்கே உச்ச நிலையில் இருப்பார். இருந்த போதிலும் வந்து சூரியன் உச்சம் ராசியை குரு பார்க்கிறார். அப்போ வந்து அரசியல்வாதிகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை, மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலகட்டம், அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கும் அன்பர்களுக்கும் அவங்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. ஏன்னா தந்தை உச்சமாக இருக்காருன்னு சொன்னால் அவர் வந்து நல்ல ஒரு கௌரவ புகழ் அந்தஸ்தோடு இருக்கும்பொழுது அவரால் உங்களுக்கு லாபம் தானே, அனுகூலம் தானே. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சாம் வீட்டை ஒன்பதாம் பார்வையாக துலாத்தை பார்க்குறார். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள், ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பூர்வ புண்ணியத்திற்கு அடிக்கடி சென்று, அது பூர்வ புண்ணியம் வலுக்கிறது, பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் அப்படின்னே சொல்லலாம். அங்கே ஏதாவது வீடு வாசல் கூட கட்டக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு சில ராசி அன்பர்களுக்கு. உங்கள் பிள்ளைகள் வந்து அஞ்சாம் இடம் வந்து மேற்படிப்பு ஸ்தானம், மேற்படிப்பு ஸ்தானத்தை பார்க்குறாருன்னு சொன்னால் உங்களுக்கு சந்தோஷமாக கழிப்பு ஸ்தானம், சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரெண்டாவது, அவங்க மேற்படிப்புக்காக வெளிநாடு போய் என்ன கோர்ஸில் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கோர்ஸ் கழித்து நல்ல சந்தோஷமாக படிப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து மேன்மை அடையக்கூடிய ஒரு நிலை அமைகிறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ராகு பகவான் பன்னெண்டில் இருந்து குரு பார்க்குறாரு. பன்னெண்டாம் இடம் என்பது வெளியூர், வெளிநாடுன்னு தான் சொல்லணும், வெளியூர் இல்லை வெளிநாடு. அப்போது அந்நிய வந்து பொருளாதாரம் உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய நிலை. அதாவது உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம் கண்டிப்பாக பண்ணுறவங்களுக்கு, அதாவது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் குரு பார்க்குது பன்னெண்டாம் வீட்டை. அப்போ வெளிநாடு போய் வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக அது நலம் பயக்கும். தாராளமாக நீங்கள் வெளிநாடு போகலாம், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா அப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சண்டி ஒன்றும் பண்ணாது, வெளிநாடு போயிட்டா எப்போவுமே பிறந்த இடத்துல இருந்தால் தான், நீங்கள் வெளிநாட்டில் பிறந்தா வெளிநாட்டில் ஏழரை சனி இழந்தால் பிரச்சனை இருக்கும். பிறக்கிற இடத்த விட்டு வெளியே தேசத்துக்கு போயிட்டால் அந்த ஏழரை சனியோ அர்த்தாஷ்டம சனியோ ஒன்றும் பண்ணாது. அப்போ நீங்கள் வந்து பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்குறதால கண்டிப்பாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்காக நிறைய பேர் போவீங்க. நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும், ரொம்ப சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு நிலை. ஏன்னா ராகு இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார், நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த ஷேர் மார்க்கெட்டில் காசு போட்டு இது பண்ணுவாங்க, அவங்களுக்கூட கொஞ்சம் அற்புதமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் அசம்பிள் பண்ணுறது, இல்லை சின்ன கம்பெனி முதல் பெரிய கம்பெனி முதல் இறக்குமதி ஏற்றுமதி செய்வாங்க இல்லையா, அந்த நான் சொன்ன மெட்டீரியல்ஸ், அந்த கம்பெனிகளாகவும் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. இப்போ ராகு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நல்லதே செய்யக்கூடிய ஒரு நிலை. கேது வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறார். ஆறில் வந்து கெட்ட கிரகம் இருக்கிறது, கெட்டது உங்களுக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கெட்டவன் கெட்டிட்டு கெட்டிடும் ராஜயோகம். அப்போ கேதுவால் கூட உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை. சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அஷ்டமத்து சனி ஒரு பிரச்சனை தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் சனிக்கு பிரீத்தி பண்ணுங்கள்,
சனி பகவானை சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் விட்டு வாருங்கள். முடிஞ்சால் சனி ஸ்லோகம், சனி காயத்ரி மந்திரம் இருக்குது, அதை சொல்லுங்கள். ஓரளவுக்கு அவரால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தலைக்கு வருது, தலைப்பாயாட போகக்கூடிய ஒரு நிலை அமையும். ரெண்டாவது, சனி பகவான் மூணாம் பார்வையாக உங்களுக்கு பத்தாம் வீட்டை பார்க்குறார். இந்த மிதுன ராசி என்பவர்கள் கொஞ்சம் ஹார்ட்வொர்க் பண்ணணும். இந்த பிளவ வருஷம் இந்த சின்சியர் சிகாமணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வேலை பார்த்தா தான் ஓரளவுக்கு சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் லாபத்தை ஈட்ட முடியும், வேலைக்கு செல்லும் அன்பர்கள் பெயரை காப்பாற்றி கொள்ள முடியும். வேளாமணிக்காக இருந்துட்டு வந்துட்டால் அவ பெயர் ஏற்பட்டுவிடும், லாபத்தை கூட எதிர்பார்க்க முடியாது. சனி பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார், கடகத்தை பார்க்கிறார். அப்போ வந்து குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கெட்டுப்போவதில்லை. கணவன் மனைவி மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்களும் கொஞ்சம் ஒற்றுமையாக செயல்படணும். செயல்பட்டால் தான், யூனிட்டியாக இருந்தால் தான் எதுவுமே ஒரு கெத்தாக இருக்க முடியும். இல்லைன்னா அங்கங்கே பிளவு ஏற்பட்டு கொஞ்சம் பிரச்சனையாகக்கூடிய ஒரு நிலை அமையும். இப்போது குரு வந்து 14/9/2021 மீண்டும் மகரத்துக்கு வந்து பழனித்தார இருக்கிறார். அப்போ அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்ன பலன், குரு பொறுத்தவரையில் இந்த ஓராண்டு மகரம் கும்பத்தை தவிர வேலைங்கும் போல. மகரத்திலிருந்து கும்பம் போனார், கும்பத்திலேருந்து மறுபடியும் மகரம் வந்தார், மகரத்திலேருந்து மறுபடியும் குரு பேச்சியாகி கும்பத்துக்கு போயிடுவார். போனதுனுடைய பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ராகு கேது கிட்டத்தட்ட 2022 மூணாம் மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்கிறாங்க, அதனால் பலன்கள் மாறப்போவதில்லை. இப்போ குரு பொறுத்தவரையிலையும் மகரத்தில் இருக்கும் குரு என்ன செய்வார் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 12 வீட்டை பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக வெளிநாடு போங்க, சம்பாத்தியம் நல்லா பண்ணலாம், திருப்தியாக பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும், எந்த குறையும் இருக்காது. 12 இடம் அயன சயனம் போகும். உள்ளூரில் வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்ல வேலை வேலைக்கு உண்டு உறங்கி பொழுது இனிதாக கழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 12 வீட்டை குரு பார்த்து சொன்னால் சுப செலவுகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வருஷம் பசங்களுக்கு திருமணம், இல்லை பசங்களுக்கு வந்து கல்வி செலவு, இன்னும் மற்ற குடும்ப செலவுகள் சுப செலவுகள் தானே, இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்குறார், பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும். தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்க்கிறார். அப்போ உங்கள் ராசிக்கு பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும், எந்த குறையும் இருக்காது. அதோட கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். இப்போ அந்த குரு கும்பத்தில் இருக்கும்பொழுது கணவன் மனைவிக்குள்ளே கூட சண்டை சச்சரவு இருக்கலாம், இல்லை பிரிவினை, ஒரு வீட்டிலே இருந்து கூட பிரியாமல் பிரிஞ்சு இருக்கலாம். அதாவது ஒரே வீட்டில் இருப்பாங்க, பேசாமல் இருப்பாங்க, அப்படி ஒரு பிரிவினை இருக்கும் சில இடங்களில். அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு இங்கே இந்த குரு பார்க்கும்பொழுது, ரெண்டாம் வீட்டை குரு பார்க்கும்பொழுது பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள், மன ஒற்றுமை, ஈகோவை விட்டு கொடுத்து ஒற்றுமையாக போகக்கூடிய ஒரு காலகட்டம் திருப்திகரமாக இருக்குது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும், நடத்தி வைப்பார் குரு பகவான். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னியை பார்ப்பார். கன்னியை குரு பகவான் பார்க்குறார் அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் இடம், அதுதான் சுப செலவுன்னு நம்ம சொன்னோம். 4ஆம் இடம் அப்படின்போது வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. கண்டிப்பாக வாங்குறீங்க. வாகனங்கள் 4-வீலர் கூட வாங்கக்கூடிய ஒரு சிலருக்கு அமைப்பு ஏற்படும். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அடுத்தது அது வந்து கன்னி இல்லையா, படிக்கும் மாணவ மாணவியர்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. நீங்களே ஆச்சரியப்படும்படி, ஆனால் எந்த அளவுக்கு நம்ம பசங்க இப்படி படிக்கிறாங்களா அப்படின்ற அளவுக்கு கல்வி தரம் அவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இருக்காது. உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ குரு வந்து ஸ்தானபலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி கூட, குரு அஷ்டமத்து குரு தான், பட் இருந்தாலும் ஒன்றும் குரு சனியும் தான் கெடுதல் செய்வார்,
பட் இருந்தாலும் ஒரு குரு பொறுத்த வரலையும் ஒரு அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டார். ஏன்னா இவர் நீச்ச பங்கம் அடைஞ்சி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுபத்தன்மை பெறுகிறார்கள். அப்போது உங்களுக்கு வராக்கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம், அதோடு வந்து இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி ஒரு சிலருக்கு கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம், வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பற்றி நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிங்கன்னா போதும், சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டால் அவரால் ஏற்படக்கூடிய, ஆக்சுவலாக புதனுக்கு சனி நண்பன் தான், அந்தளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. கடக சிம்ம ராசிகளுக்கு தரும் பிரச்சனை அளவுக்கு உங்களுக்கு தரமாட்டார். இருந்த போதிலும் உங்களுக்கு அந்த பிரீத்தி சனிக்கு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வந்தால் தலைக்கு வர்றது தலப்பாயாட போகக்கூடிய ஒரு நிலை வரும். மற்றபடி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பிளவ வருடம் தமிழ் புத்தாண்டு அற்புதமாக இருக்கும். அஷ்டமத்து சனி நினைக்காதீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நன்றி, வாழ்க வளமுடன்.